அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அஞ்சலை பெட்டி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சிகப்பு கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். அஞ்சலை பெட்டி இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுடைய அடுத்த புதிய முயற்சி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். அதில் சாக்லேட்ஸ் பொம்மையெல்லாம் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த அஞ்சலை பெட்டியை நம்ம பின்னி ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். தாம்பூலத்துக்கு இந்த அஞ்சலை பெட்டியை நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். வெட்டிங் கிஃப்டாகவும் நம்ம இந்த அஞ்சலை பெட்டியை கொடுக்கலாம். எப்படி பின்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அஞ்சலை பெட்டி பின்றதுக்கு 6 வயர் வேணும். 6 நான் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். ஒரு ஒரு வயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடி 3 ஃபீட் எடுத்திருக்கேன். இந்த உடன் ஸ்கேலில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த உடன் ஸ்கேல் 1 அடி ஸ்கேல். இதில் 3 ஃபீட் எடுத்திருக்கேன், 6 வயர். இதுதான் ரன்னிங் வயர். ரன்னிங் வயரும் சேம் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு வயர் எடுத்து சரிபாதியாக இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த பாதி அளவுக்கு மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேசிக் நாட் போட போகிறோம். சாதா முடிச்சு இப்போ நம்ம சாதா முடிச்சு போட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வயரை வச்சு தான் நம்ம இப்போ சாதா முடிச்சு போட்டோம். அந்த வயருடைய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் சமமான அளவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த வயர் சேம் ஹைட்டில் இருக்கணும், ஏத்தரக்கமாக இருக்கக்கூடாது. அதனால் நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நாட்டும் நீங்கள் போட்டதுக்கப்புறமா, ஒரு ஒரு முடிச்சும் பின்னினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வயர் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சமமான ஹைட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். சரி பார்த்துக்கிட்டே வரணும் ஒரு ஒரு நாட்டும் போடும்போது. இது நீங்கள் ஃபஸ்ட் லைனுக்கு மட்டும் நீங்கள் சரி பார்த்தா போதும். முதல் வரிசைக்கு மட்டும், ரெண்டாவது வரிசையிலேருந்து நீங்கள் சரி பார்க்க தேவையில்லை. ரெண்டாவது முடிச்சு ரன்னிங் வயரை தான் இப்போ லூப்பாக மடித்து நம்ம ரெண்டாவது முடிச்சு பின்னுறோம். ஒரு ஒரு முடிச்சும் நீங்கள் பின்னும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயரை சரிபாதியாக மடித்து நம்ம ஒரு ஒரு சாதா முடிச்சும் நம்ம பின்னுறோம். ரன்னிங் வயரை இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். நம்ம மடித்து வச்சுருக்க வயரை இப்படி எல் ஷேப்புக்கு வச்சுட்டு கீழ் வயரை மேல் பக்கமாக திருப்புங்க. சைடில் இருக்க வயருடைய சொரசொரப்பான பகுதி, அதாவது வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இதுதான் சாதா முடிச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 6 வயரையும் நம்ம இதில் வச்சு நம்ம பின்ன போகிறோம். நமக்கு முதல் வரிசையில் 6 முடிச்சு 6 பேசிக் நாட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 6 முடிச்சு பின்னியாச்சு. இப்போது கடைசி முடிச்சோட வயரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட ரன்னிங் வயரை நீங்கள் மெஷர் பண்ணி இப்போ நீங்கள் ரன்னிங் வயரை கட் பண்ணுங்கள். முதல் லைன் ஃபஸ்ட்டு லைன் நம்ம பின்னியாச்சு, முதல் வரிசை. இப்போ செகண்ட் லைன் பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டோட வயரை இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இதை நீங்கள் மடிச்சிருங்க. இதுதான் ரன்னிங் வயர். இந்த ரன்னிங் வயர் வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட் லைனை வந்து சென்டர் லைன் அப்படிங்கிற ஞாபகத்துக்காக இந்த மாதிரி ஒரு சென்டர் நாட் நம்ம போட்டு வச்சுக்கணும்.
இப்போ மேல் வயரை லூப் மாதிரி மடிச்சு நம்ம பின்றோம். இப்போ ரெண்டாவது நாட்ல இருந்து ரன்னிங் வயரை லூப்பா மடிச்சு நம்ம பின்ன போறோம். ரன்னிங் வயரும் நான் சேம் கலர்ல எடுத்திருக்கேன், ஒரே கலர்ல இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க இன்னொரு கலர் யூஸ் பண்ணணும்னா நீங்க வேற கலர் ரன்னிங் வயருக்கு நீங்க யூஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். ரெண்டாவது வரிசையில கடைசி முடிச்சு இப்ப கடைசி நாட்டோட வயரை இந்த மாதிரி அளந்து ரன்னிங் வயரை நம்ம கட் பண்றோம். இப்போ நடு லைனுக்கு மேல் பக்கம் ஒரு நாட் நம்ம போட்டாச்சு. இப்ப நம்ம கீழ்பக்கம் அடுத்த நாட் போட போறோம். மொத்தம் பேஸ் வந்து 6 லைன் வரணும். மேல 3 லைன், கீழே 3 லைன். இப்ப மேல நம்ம ஒரு லைன் போட்டாச்சு, இன்னும் 2 லைன் நம்ம போட்டுறணும். இப்ப நம்ம கீழ் லைன் நம்ம போடுறோம். எப்படி மேல் லைன் போட்டோமோ அதே மாதிரி நம்ம இப்ப கீழ் லைன் போடுறோம். இப்போ இந்த கீழ் லைனும் போட்டு முடிக்க போறோம். இதுக்கப்புறமா இப்ப நம்ம 3 லைன் போட்டாச்சு, இன்னும் 3 லைன் நீங்க மேலையும் கீழையும் நீங்க போட்டுட்டீங்கன்னா பேஸ் முடிஞ்சிடும். நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். லாஸ்ட் நாட்டோட வயரை அளந்து ரன்னிங் வயரை கட் பண்றோம். இப்போ 6 லைன் போட்டு முடிச்சாச்சு. இதுதான் சென்டர் லைன். இப்போ மேல 3 லைன், கீழே 3 லைன் போட்டிருக்கோம். 6 லைன் போட்டாச்சு. இப்போ சென்டர் நாட்டை நம்ம கழட்டிடலாம். ஒரு சதுர வடிவில் நமக்கு இது இப்போ கிடைச்சிருக்கு. ஒரு 2 இன்ச் வயரை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க மடிக்கணும். அந்த 2 இன்ச் வயருடைய சின்ன பகுதி, அந்த 2 இன்ச் வயர் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த பகுதி உங்களுக்கு இடது பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வயரை இப்படி உள் பக்கமா இந்த நாட்ல இந்த முடிச்சுல இப்படி நீங்க கோர்த்து விட்டுறணும். இந்த மாதிரி நேரா நான் வச்சு காமிக்கிற மாதிரி நீங்க உள்ள கோர்த்து விட்டுருங்க. இப்போ ரன்னிங் வயர், இந்த ரன்னிங் வயரை வச்சுதான் நம்ம ஃபுல்லா இந்த அஞ்சலை பெட்டியை நம்ம இதே மாதிரி பின்னி முடிக்க போறோம். கீழே நம்ம அடி போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வரிசையும் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறமா ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணணும். இப்போ ரன்னிங் வயர் அதாவது சுத்து வயரை இனிமே நம்ம கட் பண்ணக்கூடாது பின்னி முடிக்கிற வரைக்கும். சுத்து வயரை வச்சுதான் நம்ம ஃபுல்லா பின்ன போறோம், அதனால சுத்து வயரை கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கீழே அடி பேஸ் போட்டிருக்கோம், அதே ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம ரன்னிங் வயரை வச்சு நம்ம ஒரு ஒரு ரவுண்டாக நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம்.
நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் கார்னர், அது முடிக்கும் போது தான் உங்களுக்கு கார்னர் தெரியும். இப்போ இது செகண்ட் கார்னர். ரன்னிங் வயர் இப்போ நீங்க வேற கலர் மாத்தணும்னா மாத்திக்கலாம். நான் ஒரே கலர்ல தான் நான் பின்னிக்கிட்டு இருக்கேன். அடுத்த கார்னர் அடுத்த கார்னர் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே வந்தாச்சு. ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணல, அப்படியே வச்சு தொடர்ந்து பின்னிக்கிட்டு வரோம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு முதல் வரிசை ஒரு ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிச்சிட்டோம் பின்னி. இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை பின்ன ஆரம்பிக்கிறோம். செகண்ட் ரவுண்ட் ஃபஸ்ட்டு கார்னர் செகண்ட் கார்னர் மூணாவது மூளை நாலாவது மூளை. இப்போ நம்ம நாலு மூளையும் தப்பு இல்லாமல் கரெக்டாக திருப்பியாச்சு.
இப்போ இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. நான் பின்னி முடிச்சுட்டு எந்த இடத்துல ரன்னிங் வயர் கட் பண்ணணும், எத்தனை வரிசை வந்திருக்கு பின்னி முடிச்சதுக்கு அப்புறம்னு காமிக்கிறேன். இப்போ பின்னி முடிச்சாச்சு, நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணுறோம். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம 6x6 பேஸ் வச்சுருக்கோம். ஹைட் பார்த்தீங்கன்னா 8 லைன் போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டு லைன் பின்னிருக்கோம். உயரம் இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ரன்னிங் வயரை இப்போ முதல் நாட் விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் இந்த மாதிரி கோர்க்கணும். அப்படியே 3, 4, 5 கண்டினியூஸாக அடுத்தடுத்த முடிச்சுகளில் வரிசையாக கோர்த்துக்கிட்டே போயிடணும். அந்த வயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கோர்த்துக்கிட்டே போயிடணும். இப்போ இந்த மாதிரி இருக்க நீல நீளமா இருக்க வயரை நம்ம இப்போ கோர்த்தோட போறோம். இதை நீங்க ஒரு வரிசை மடிச்சுதான் நீங்க கோர்க்கணும். அந்த மாதிரி நீங்க கோர்க்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் வலுவலுன்னு. இப்போ 1, 2, 3 முடிச்சுல நீங்க கோர்க்கணும் உள் பக்கமா. 3, 4, 5 வரிசையா இந்த மாதிரி நீங்க கோர்த்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்க, நான் 3வது முடிச்சுல கோர்த்துட்டேன். இப்போ நமக்கு ஒரு லைன் உள்ள போயிடும். இந்த மாதிரி ரவுண்டு சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கும். மூணாவது நாட்டுக்கு அப்புறம் 4, 5, 6, 7 வரிசையாக எல்லா நாட்டுக்கும் வயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் கோர்த்து விட்டு முடிச்சுருங்க. இப்போது மூடி நான் பின்னி முடிச்சிட்டேன். இந்த மூடி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பின்னிருக்கேன். மூடியோட உள்பகுதி இது தான். இந்த மூடி மொத்தம் 7 வயர் வச்சு நம்ம பின்னிருக்கோம். ஒரு ஒரு வயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2.5 அடி 2 1/4 feet எடுத்திருக்கோம். பச்சை கலர் வச்சு பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஆரஞ்சு கலர்ன்றதுனால மேலே பச்சை கலர். நீங்கள் வேறு வேறு கலர் யூஸ் பண்ணுறதுனா வேறு வேறு கலர் வச்சு நீங்கள் பின்னலாம். நான் ஃபுல்லாக பின்னி முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 முடித்து இங்கே பின்னிருக்கேன். இந்த பக்கம் 7, 7 ஒரு சதுரமாக பின். பச்சை வயரையே ரன்னிங் வயராக வச்சு நான் கார்னர் திருப்பியிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 லைன் நான் பின்னியிருக்கேன். ஒரு லைனை உள்ள மடித்து நம்ம கீழே ஆரஞ்சு கலர் பாக்ஸை எப்படி நம்ம வந்து கோர்த்து விட்டு கம்ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி அதையும் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கைப்பிடி வைக்க போகிறோம். கிராஸில் ஒரு நாட் விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் இந்த மாதிரி அடையாள வயர் கோர்த்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல கைப்பிடி நம்ம வைக்க போகிறோம். கைப்பிடி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயரும் 1.5 ஸ்கேல் 1.5 feet எடுத்துக்கோங்க.
ரெண்டு கலரும் ஆரஞ்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு கலர் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலரில் கைப்பிடி வைக்க போகிறேன். நம்ம அடையாள வயர் எங்கே கோர்த்துருந்தோமோ அதே இடத்துல கைப்பிடிக்கான வயரை நீங்கள் உள்ளே கோர்க்கணும். இப்போ கோர்த்து எடுத்துட்டு வயரை சமன்படுத்திக்கோங்க. ஏ தரக்கமாக இருக்கக்கூடாது, சரி சமனாக இருக்கணும் வயர். வயரை சமன்படுத்திக்கோங்க. வயரை சமன்படுத்திட்டு இப்போ கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் வயர், செகண்ட் வயர், தேர்ட் வயர், ஃபோர்த் வயர், கீழே மேலே இப்படி வச்சாச்சு. இப்போ முதல் வயரை நீங்கள் சுற்றி இந்த பக்கம் ரெண்டு வயர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வயருக்கும் நடுவில் கொண்டு வரணும். அடுத்த வயரையும் சுற்றி அப்படி கொண்டு வரணும். நம்ம ஒரு பக்கம் இருக்க வயரை நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரெண்டு வயர் இருக்கும். அதுக்கு நடு வயராக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த கைப்பிடியை நம்ம ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம். கைப்பிடி எவ்வளோ உயரமாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல உயரமாக தேவை கைப்பிடி அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக வயர் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போது இந்த பக்கம் அடையாள வயர் கோர்த்துருக்க இடத்துல இந்த கைப்பிடியை நான் சொருக போகிறேன். தேவையான அளவுக்கு தேவையான உயரத்துக்கு கைப்பிடியை முதல்ல பின்னிடணும். இப்போ இந்த மாதிரி சொருகணும். இப்போ இந்த பக்கம் வெளியே எடுத்துட்டு நாலு வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும். ரெண்டு ரெண்டு வயரா வச்சு நாட் போடணும்னாலும் போடலாம், நாலு வயரையும் சேர்த்து நாட் போடணும்னாலும் போடலாம். இப்போ நேரா கோர்த்து விட்டுறணும். இப்படி நேராக நீங்கள் கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸாக அதிகமாக இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்க வயரை இப்போ நாலு வயரையும் கோர்த்து விட்டு முடிச்சிட்டேன். கைப்பிடி இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக க்யூட்டாக வந்திருக்கு. இப்போ இதுதான் நம்ம பின்னின, இதுதான் நம்ம பின்னிருக்க க்யூட்டான அஞ்சலை பெட்டி. இப்போ மூடி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக க்யூட்டாக ஹாண்டியாக இருக்குது. இந்த அஞ்சலை பெட்டியை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதில் சாக்லேட்ஸ் பொம்மையெல்லாம் போட்டு கொடுக்கலாம். நீங்கள் வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கலாம், ரிட்டன் கிஃப்ட் தாம்பூல பையாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.